இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். என் இனிய தமிழ் மக்களே, ஊடக நண்பர்களே, கலையுலகின் என் சகோதரர்களே, இயக்குநர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். பஞ்சு, அது தெரிஞ்சு பேர் வச்சாங்க. அவர் மென்மையான ஒரு மனிதன் பஞ்சு. மூன்று எழுத்து. இந்த பஞ்சு அருணாசலம் என்று சொன்னோன்னு இங்கே வந்து உட்கார்ந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நானாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், கங்கமம், அவர் வீட்டு உப்பை தின்னு வளர்ந்தவங்க. நைட்டு 10 மணி 12 மணி டிஸ்கஷன் முடிஞ்சு போனால் கூட ஆச்சு, சுட சுட இட்லி போட்டு எங்களை காப்பாற்றுவார். இந்த அளவுக்கு நான் சொல்வேன், யார் காலிலாவது ஒரு தாய்மை உணர்வுடன் வணங்க வேண்டும் என்றால் நான் சரவண சார், மிஸ்ஸஸ் சார் சொல்லுவேன், எப்பவுமே லட்சுமி அம்மா. அதுக்கப்புறம் பஞ்சாசல ஆச்சு தான், காலில் விழுந்து வழங்க வேண்டிய ஒரு மகாதேவி. இன்னைக்கு நினைச்சு கஷ்டமாக இருக்கு. பஞ்சு என்னுடைய படங்கள், எத்தனை படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த ஃபைனல் காப்பிக்கு முன்னாடி, ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி அவருக்கு போட்டு காட்டி அதில் திருத்தங்கள் வாங்கித்தான் பாரதி ராஜா செய்து. எந்த படமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் முதல்ல பஞ்சுக்கு தான் போடுவேன். டபுள் பிளாஸ்டிக் அப்போ எல்லாம், இப்போ எல்லாம் டிஜிட்டல். பார்த்துட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பார். என்னென்ன சொல்லுங்கன்னே என்ன, நெத்தி அடி அடிப்பார், தப்புன்னா அடிப்பார். டே, இந்த படம் வந்து தடிக்கு விழுந்தா கூட சிரிக்காதடா, இங்கே வா. ஒரு திருத்தம் சொல்லுவார், அந்த திருத்தம் அந்த படத்தை வெற்றி பெற வைக்கும். எல்லா படங்களுமே, என்னுடைய படங்கள் எல்லா படங்களுமே பஞ்சாரணாசனம் கண்ணுக்கு தப்பியதில்லை. மிகப்பெரிய பஞ்சு சுப்பு, சின்ன பையன், இவனை கூப்பிட்டு ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கு கடலூருக்கு. இன்னைக்கு திரையுலகில் ஜலம்பவான்கள், திரையுலகினுடைய இது நிறைய உண்டு. பஞ்சு அருணாச்சலத்தினுடைய பங்கு எழுதி முடியாது. அது ஒரு கதை வசனத்தாவாக, தயாரிப்பாளராக, எல்லா விஷயங்களிலும் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் பஞ்சு. அவருக்கு விழா எடுப்பது என்பது தமிழ் திரையுலகத்தினுடைய கடமை. பிளாக்ஷிப், நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்களை இங்கே வரவேற்று அவங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது நன்றி. எங்கள் காலங்களில் மொத்தம் 6 பத்திரிகையாளர்கள் தான் இருந்தோம். தினத்தந்தி, பாண்டிய, அப்புறம் என்ன, இப்போ 5-6 பேர் தான் ஊடகம். இன்று நீங்கள் இவர்களெல்லாம் மேடையில் அழைத்து பாராட்டுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2-3 கேமரா தான் அவருக்கு கிளிக் கிளிக்கணும். பத்திரிகை கூட்டத்தில் மொத்தம் 7 பத்திரிகையாளர் வேணும். எனக்கு தெரிஞ்ச, நான் 14 படம் எடுத்து படம் போட்டு காட்டின ஒரு 6 பத்திரிகையாளர், ஒரு 2 கேமரா பிளாக் பிளாக். எங்களுக்கெல்லாம் இப்படிலாம் ஊடகங்கள் கிடையாது. இப்பொழுது தும்பினாலே உலகம் பூரா உலகத்தினுடைய எல்லா இதுக்கும் போயிடுது. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எனக்கு பயப்படுவதில்லை, துணிச்சலான மனிதன். இல்லை என்றால் இளையராஜா என்ற இசைஞானி பிறந்திருக்கவே முடியாது. இளையராஜாவை அறிமுகப்படுத்தலாம் என்று பாட்டு கேட்குறாரு. எங்கள் பாப் குருவுக்கெல்லாம் டியூன் எல்லாம் கேட்டாரு. கேட்டு என்ன சொல்ல போகிறாரு, நான்லாம் வெளியே நிற்கிறேன், அது பஞ்சு என்ன சொல்கிறாருன்னு. பஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக ஓகேன்ட்டார். அதில் ஒரு சின்ன இடைஞ்சல் இருந்தது. பாட்டு வேணா போட சொல்லுங்க, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட வேணாம்னு ஒருத்தர் சொல்லிட்டார். பிடிவாதமாக இருந்தார் பஞ்சு, அவன் செய்வான். இன்னைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். அன்னைக்கிளியில் ரொம்ப அற்புத பாட்டுலாம் சரி, அந்த தமிழ்நாடே கலங்கிடுச்சு. புள்ளி போட்ட ரவிக்கக்காரி சாங் போட்டால் இப்படி ஒரு சாங் எப்படிதான் திரையுலகத்துக்கு வருதுன்னு. கிராமிய பாடல்களை பின்னி எடுத்தான் இளையராஜா. அதற்கு மூல காரணம் பஞ்சு. நல்ல ரசமையுள்ள மனிதன் பஞ்சு.
இன்றைக்கே இங்கே உட்காந்துருக்கல எத்தனை பேர் எனக்கு தெரியல. அவர் வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்தவங்க பாதி பேர் சினிமாவும் ஆச்சு கையால் இட்லி சாப்பிடாதவங்க கிடையாது. ஒரு மணி ஆனாலும் சரி அது சுப்பு கொடுத்து வச்சவன்டா நல்லா பேத்தானா அவனுக்கு. இன்றைக்கி பஞ்சு பேசும்போது கூட பஞ்சு பேசுவார் தயக்கம் காட்டமாட்டார். கதையில் எங்கே கொஞ்சம் பிசகு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும் சார். இங்கே வேணாம் பார்த்தி அது சரியாது என்னன்னே சொல்கிறீங்க. நான் சொல்கிறத வைக்கல இதை தூக்கி இப்படி போடு இதை தூக்கி அப்படி போடணும். இஸ் அ வெரி கிரேட் ரைட்டர். ஆனால் தான் பெரிய ரைட்டர்னு நாட்டில் சொல்லிக்கிட்டதே கிடையாது. அப்போ ஏற்பட்ட ஒரு பெருமகனுக்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய விழா எடுத்து தமிழ் திரையுலகம் முழுவதுமாக ஒன்று சேர்ந்து அந்த மனிதனுக்கு ஒரு வரலாற்றை இங்கே பதிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.